சஹருடைய வக்தையும் இஃப்தாருடைய அந்த நேரத்துடைய வக்தையும் பயன்படுத்துங்கள். சஹருடைய வக்து இன்று பல முஸ்லிம்கள் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி இந்த சஹருடைய வக்தை கழிக்கிறார்கள் தெரியுமா? சஹருடைய உணவு வைக்கப்பட்டால் டிவிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். டிவிகளில் யாராவது கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவார்கள், அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது மார்க்க உரைகளை நிகழ்த்துவார்கள், அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், கண்ணியத்துக்குரியவர்களே, இது அதற்காக கழிக்கப்பட வேண்டிய நேரம் அல்ல. அல்லாஹ் மூமின்களுடைய சஹருடைய நேரத்தை பற்றி சொல்கிறான். அவர்கள் மூமின்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருப்பார்கள். சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவார்கள், இஸ்திஃபாரை தேடுவார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய நேரத்தில் அதிகமான பாவ மன்னிப்பை தேடுவார்கள். உணவை நாம் சாப்பிட்டு விட்டு நேரம் கிடைத்தால் அல்லாஹ்விடத்திலே அஸ்தஃகஃபிருல்லாஹ் 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 என்று பாவ மன்னிப்பை ஃபஜ்ருடைய அதான் வரை கூறிக்கொண்டிருப்பதுதான் ஒரு மூமினுடைய அழகை தவிர, டிவிகளையோ தொலைக்காட்சிகளையோ இஸ்லாமிய நிகழ்ச்சிகளையோ பார்ப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக ஆகாது. அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையாக மாறாது. சஹருடைய நேரத்தை பயன்படுத்துங்கள், இஃப்தாருடைய நேரத்தை பயன்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று நேரத்துடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாது. அதிலே ஒரு நேரம் இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பாளி அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை உடைய நேரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.